வருண சிந்தாமணி என்று ஒரு நூல், வேளாளர் பெருமையை சொல்லக்கூடிய நூல் வருண சிந்தாமணி, 1901 அது வெளியிட்டிருக்கிறாங்க. கூடலூர் கனகசப பிள்ளை என்பவர் வெளியிட்டிருக்கிறார். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்று நா வானமாமலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவருடைய தமிழகத்தில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் என்ற ஒரு சின்ன நூல், நல்ல நூல், நா வானமாமலை. இந்த வேளாளர்லேயே மற்ற வேளாளரை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி கார்காத்த வேளாளர், மற்றவர்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் ஒரு புராணம் எழுதியிருக்கிறார். எல்லாம் புராணம், கிளை வளப்ப மாலை அப்படி எழுதியிருக்கிறார்கள். கடலோரமெல்லாம் வந்து போர்ச்சுகீசியர் வந்த பிறகு கடலோரங்களில் மீனவ மக்கள், பரதவ மக்கள் எல்லாம் கிறித்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்காக அவர்களுக்கு ஒரு புராணம் எழுதப்பட்டிருக்கிறது, பரவர் புராணம். எழுதியவர் அருளப்ப முதலியார். அவங்களாம் உயர்வாகத்தான், நாங்கள் சத்திரியர்கள், நாங்கள் அந்த ரிஷி குலத்தை சேர்ந்தவங்க, இந்த கோத்திரம் தமிழனுக்கு கோத்திரமே கிடையாது. பார்ப்பனர்களுக்கு, ஆரியர்களுக்கு தான் கோத்திரம் உண்டே தவிர தமிழன் எந்த தமிழனுக்கும் கோத்திரம் கிடையாது. இவர்கள் கோத்திரங்களை சொல்லிக் கொண்டார்கள். பரவர் புராணம், அருளப்ப முதலியார். அவர் முதலியாரில் வந்து கிறித்தவ மதத்துக்கு மாறியவர், அதான் அருளப்ப முதலியார். அவர்கள் நாங்கள் பாண்டியர் என்று சொன்னார்கள். பரத பாண்டியர் வரலாறு என்றே ஒரு நூல் இருக்கிறதாம். அதை எழுதியவர் லியோன், பரத பாண்டியர், லியோன் என்ற பரத பாண்டியர், பரத பாண்டியர் வரலாறு என்று. நாடார்கள் உயர்வை கூறுவதற்கு, சத்திரிகள் என்று சொல்வதற்கு ஒரு புராணம், நாடார் மன்னரும் நாயக்க மன்னரும் என்று எழுதியிருக்கிறார்கள். நாடார் மன்னரும் நாயக்க மன்னரும் இந்நூல் 1931 பிறகு ரொம்ப பிற்காலத்தில் வந்திருக்குது. ராமலிங்க குருக்கள் குமரைய நாடார் என்ற ரெண்டு பேர் சேர்ந்து எழுதுகிறார்கள். நாடாரிலேயே நாங்கள் உயர்ந்த நாடார் என்று கிராமணிகள், கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் எழுதினார்களாம். அவர்கள் எழுதிய நூல் சத்திரிய குல விளக்கம், 1904 எழுதியிருக்காங்க. டிவி துரைசாமி கிராமணி, சத்திரிய குல விளக்கம். இப்போ எல்லாம் நமக்கு சத்திரியரும் கிடையாது, பிராமணரும் கிடையாது, ஒருத்தரும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் அதெல்லாம் நால்வர்ணத்தை சேர்ந்தது. அது இந்த போலியாக சொல்லிக்கொள்ளுதல். நமக்கு வந்து ஒரு நிலையான இராணுவம் வைக்கப்படவில்லை. மன்னர்கள் கொஞ்சம் இராணுவத்தை வைத்துக்கொண்டு போருக்கு போகும்போது அப்பப்போ ஆளை சேர்த்துக்குவாங்க. போருக்கு பல பேரும் போவாங்க, பல ஜாதியில் போயிருக்காங்க. குறிப்பிட்ட அவர்கள் போருக்கு போகும்போது அவர்கள் ஒரு குலமாக விளங்கியிருக்கிறாங்க, மறவர்கள் என்றும் அந்தந்த பேர்கள் இருந்திருக்கு. மன்னர்கள் பட்டம் கொடுத்துருக்குறாங்க அவர்களுக்கெல்லாம். இப்போ வந்து வீர் சக்கரா விருது கொடுக்குறாங்களே இல்லையா, சிறந்த தளபதிகளுக்கு, அது போல் பட்டம் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வீர் சக்கரா விருது பெற்ற ஒரு பேரன் வீர் சக்கரா போட்டுக்க முடியாது, அவருக்கு மட்டும்தான் பட்டம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மவர்கள் ஒருத்தர் போய் களத்தில் வென்றிருப்பார், அவருக்கு ஒரு பட்டம் கிடச்சிருக்கும். ஆனால் அவர் களத்துக்கே போகாத அவருடைய 10ஆம் தலைமுறை பேரன் அதை போட்டுக்குவார். அது ஒரு ஜாதி பிரிவாக வைத்து கொண்டார்கள். அது நம்முடைய சமூகத்தில் நிலவி இருக்கு. ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி என்பது கொஞ்சமாக தான் வச்சுருந்துருக்காங்க நமக்கு. நொபுரு கராஷிமா சோழ பேரரசு பற்றி ஆராய்ந்தவர். நம்ம பெருசாக சோழ பேரரசுங்கிறோம், அது ஒரு கூட்டாட்சி போல தான் இருந்திருக்கு, அது ஒரு செக்மெண்டரி ஸ்டேட் அப்படின்னார். அப்படியே இறுக்கமான ஒற்றை கட்டமைப்பை கொண்டதல்ல அது, செக்மெண்டரி ஸ்டேட். அங்கங்கே அந்தந்த பகுதிகளுக்கு சுயாட்சி கொடுத்து தான் ஆண்டாங்க. கோட்டங்களாக கூற்றங்களாக பிரித்து அவர்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து தான் ஆண்டார்கள். ஒரு கூட்டாட்சி முறை நடந்தது என்று நொபுரு கராஷிமா சொல்கிறார். எனவே அப்படி ஒரு நிலையான இராணுவத்தை வைத்து கொண்டு அடுத்தவங்களை படை எடுத்துக்கொண்டே இருப்பது என்பதல்ல, போர் தேவைப்படும் பொழுது சேர்த்துக்கொள்வது, மற்ற காலங்களில் விவசாயம் செய்வது. விவசாயம் செய்ய முடியாத சில பேர் கள்வர்களாக மாறியிருக்கிறார்கள். அவருக்கு ஆரலை கள்வர் என்று பேர். வழிப்பறி கொள்ளை அடிக்கிறவங்க. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் போகும்போது ஒரு நாள் ஆரலை கள்வர்கள் ரெண்டு பேரையும் வரவேற்று உபசரித்து தங்க வச்சு அவர்கள் ஆட்டம் பாட்டம்லாம் பாடி வரவேற்கிறாங்க. அந்த ஆரலை கள்வர்களையும் சிறப்பாகத்தான் இளங்கோவடிகள் பாராட்டியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம சமூகத்தில் இருந்த பகுதிகள் தான். இதெல்லாம் இவன் நமக்கு வந்து சத்திரியர்கள் என்ற நிலையான யாரும் கிடையாது, போலியாக ஆரியர்களை பார்த்து சொல்லி கொண்டது தான். இப்போ இதில் ஒப்பிட்டு ஒப்பிட்டு
அங்கே வடநாட்டில் நடந்தது எல்லாம் இங்கே நடந்ததாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம கதைகளில் அல்லது நம்ம ஒரு வரலாறோ அது புராணமோ ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். நந்தன் சரித்திரம், தீக்கிரையாக்கிய ஒரு கொடுமை. இதை தவிர நம்ம பழங்காலத்தில் என்ன கொடுமை நடந்தது என்று நமக்கு தெரியலை. ஆனால் ஏகலைவன் கதை சொல்கிறோம், வடநாட்டு கதை. சம்புகன் படுகொலை செய்யப்பட்டதை சொல்லுகிறோம், வடநாட்டு கதை. மனு தர்மத்தை சொல்லுகிறோம், மனு தர்மம் தமிழ்நாட்டில் இல்லை, செயல்படவே இல்லை. மனு தர்மம் வர்ணாசிரம தர்மம் வந்ததே தவிர, அது இந்த ஜாதியில் ஏறிக்கொண்டதே தவிர, இங்கே எல்லாம் அப்படி இவர்கள் அந்த வகுப்பு இந்த வகுப்பு இப்போ பூணூல் போடுறது. இப்போ வடநாட்டில் வைசியர்களும் பூணூல் போட்டுக்கொள்வார்கள். முதல் மூன்று வர்ணத்தார் பூணூல் போட்டுக்கொள்வார்கள். இருபிறப்பாளர் பிராமணன், சத்திரியன், வைசியன், மூன்று பேருமே இருபிறப்பாளர் தான் பூணூல் போட்டுக்கொள்வார்கள் வடநாட்டில். இங்கே யாருக்காவது உண்டாது? நம்முடைய பூணூல் நம்மவர்கள் சில பேர் போட்டுக்கிறாங்களே, இது என்பது போரில் போர் நடைபெறும் காலத்தில் இவர்களை யாரும் தாக்கக்கூடாது என்பதற்காக கைவினைஞர்களை போன்றவர்கள், அறநெறியாளர்கள் சில பேர், அவர்கள் மட்டும்தான் பூணூல் போட்டுக்கொள்வார்களே தவிர பிறப்பு அடிப்படையில் இல்லை. அவர்கள் யாருக்கும் தேவை? கைவினைஞர்கள் என்று இருந்தது. எனவே நம்ம வந்து திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழ்நாட்டு வரலாறாக பார்க்க வேண்டும். வடக்கே இருந்து தொடங்கி, மனு தர்மத்திலேருந்து தொடங்கி, மகாபாரத் தொடங்கி பார்த்து 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 இங்கே பண்ணுவது தவறு. அங்கே நடந்தது எல்லாமே இங்கே நடந்தது என்று நாம் கருதக்கூடாது. இங்கே ஜாதி ஒடுக்குமுறை உண்டு, ஆனால் ஒரு கட்டுக்கோப்புக்குள் தான் இங்கே நடக்குமே தவிர அவுட் காஸ்ட் என்று யாரும் கிடையாது. இந்த சமூகத்திலிருந்து விலக்கி வெளியே வைக்கப்பட்ட ஒரு ஜாதி தமிழ் ஜாதி எதுவும் அப்படி கிடையாது, எப்பொழுதும் கிடையாது. சாதி ஒடுக்குமுறை, கொடிய ஒடுக்குமுறை இருந்திருக்கிறது. நீ இங்கே நிற்கணும், அங்கே நிற்கணும், கோயிலில் என்றெல்லாம் இருக்கிறது, பிற்காலத்தில் வந்தது, ஆனாலும் அது இருக்கிறது. ஆனாலும் அவர்களை விட்டுவிட்டு ஒரு திருவிழா, ஒரு ஊர் பொது திருவிழா நடக்க முடியாது. ஒடுக்கப்பட்ட வகுப்பு என்கிறோமே, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கிறோமே, அந்த பிரிவு மக்களுக்கு கோயிலிலே அவர்களுக்கு என்று தனியான பண்டிகை நாள் இருக்கிறது, அவர்கள் பூஜை செய்ய வேண்டிய நாள் இருக்கிறது, அவர்கள் பங்கு இருக்கிறது. ஒரு திருவிழா நடந்தால் அவர்களையும் இணைத்து அவர்களுடைய பங்களிப்போடு தான் நடத்த வேண்டும், இல்லையே நடத்த முடியாது, இன்றும் இருக்கிறது. எனவே அவுட்காஸ்ட் இவர் இந்த சமூகத்துக்கு வெளியே இருந்தவர், வடநாட்டில் இருந்திருக்கலாம். அம்பேத்கர் சொல்லுகிறார் என்றால் அவர் அவங்க நாட்டில் வடநாட்டில் உள்ளதவர் பார்த்து சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் என்று சொல்லப்படுகின்ற எந்த ஜாதியும் அவுட்காஸ்ட் அல்ல. இப்போ நமக்கு முக்கியமான தமிழ் ஜாதிகளில் இங்கே பள்ளர் பறையர் என்று சங்க காலத்திலேருந்து நம்ம சொல்லி வர்றபோது மூலவர்களோடு சொல்கிறோம், அவர்களெல்லாம் என்றைக்கும் அவுட்காஸ்ட் கிடையாது. கிராம நிர்வாகத்திலையும் சரி, பொது நிர்வாகத்திலையும் சரி, பிற்காலத்தில் தான் சாதி வருது.